இருக்க கண்டு அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நினைச்சு கூட பாக்க முடியலப்பா. எங்களால நம்ம பார்க்க முடியல, என்ன செய்ய? அது அவங்க விதி. தனக்கு ஏற்படுற அவமானமோ கஷ்டமோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அப்பா சரிப்பா, சந்திரா நான் போயிட்டு வரேன், மத்தத அப்ப நேர்ல பேசிக்கலாம். சரி மாமா. சித்ரா, நீ எதுக்கும் அந்த அரசிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீங்க பாருங்க, என்னோட நலன விட முதலியம்மாவோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு என்னால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எடுத்து பேசலாம்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என் கையை கட்டி போட்டுட்டாங்க. சரிங்க, நடக்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். அம்மா என்ன தேடுவாங்க, நான் போயிட்டு வரேங்க. சரி சித்ரா. It
வரியா? இல்லம்மா, இன்னைக்குதான் நேரம் நல்லா இருக்கு, அதனாலதான் உன்ன பாட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த வீட்டு மகாராணி எங்க? யாரு? என் மாமியார் கறியா? அந்த முண்டச்சி வேற எங்க இருக்க போற? உள்ளதான் இருக்கா? இருக்க போறேன். எப்ப வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேக்குறத பார்த்தா ஏன் வந்தீங்கன்னு கேட்ட மாதிரி தெரியுது. கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதையே தெரியாதா? மரியாதைன்னா என்னன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்த பரம்பரை இருந்து வந்தவனா? அப்போ நாங்க மரியாதையே தெரியாதா பரதேவி பசங்க சொல்றீங்க? ஏன் பரவா சக்தி, அந்த பேர் சொல்றது கூட உனக்கு அருகதை கிடையாது. அண்ணே, ஏன பேச கூப்பிடுற நீ? வேற என்ன கூப்பிடுறதுக்கு உனக்கு வேற வார்த்தையா கிடைக்கல? வேற என்னமா சொல்லி கூப்பிட சொல்ற? ஏன் கொள்ளத முண்ட, பொறதேசி முண்ட, வெட்டி முண்ட, இந்த மாதிரி எத்தனையோ முண்ட இருக்கு. இந்த முண்டச்சிய அப்படி கூப்பிட கூடாதா? ஏங்க தர, நான் சொல்றது கரெக்டுங்களா? பரசி, ஆணவ பேச்சுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு 10 மீட்டர் அளவு தூரம் இருக்குமா? பராசத்து, சாரி, பரதேசி முண்ட. இந்த ஆறு தெரியுமா? நான் ஆண்டவன், என்ன ஒரு ஏத்தம் இருக்கும்? என் கணனையே எடுத்து பேசுறியா? பேசுவேன் மாத்திக்கவும் போக்க மின்ன யாராலையும் வலை போட்டு பிடிக்க முடியாது. மின்சாரத்தையே வலை போட்டு பிடிச்ச அப்படின்னா முதல்ல சம்சாரமா நடந்துக்கோ, அதுக்கப்புறம் மின்சாரத்தை பிடிக்கலாம். ஆடா முட்டாளே, இந்த சாம்ராஜ்யத்தை அழிக்க வந்தவண்ணா சம்சாரமா நடக்கணுமா? நடக்கவே நடக்காது. நாய் வள நிமித்துன்னு சொன்னது ஏன் தப்புதான்? எங்களை பார்த்த நாயின்னு சொன்ன, அப்ப நாங்க நாய் பரம்பரையா? அப்படிதான் என் தங்கச்சி நாய் பரம்பரை. நீரிக்கணி கொஞ்சம் நிறுத்துங்களேன், நிறுத்துங்க. சும்மா போத்து போத்து புள்ள பெத்தவளாட்டா அழுதுகிட்டு மூடிட்டு உட்காரு. அவங்களுக்கு நரம்பு வலி மாத்திரை கொடுத்தது மறந்துட்டா போல இருக்கு. அத்தனால வலி தாங்கவே முடியல. அவங்க ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அத்த துடிக்கிறத பார்த்தா ஏம்மா அரசி, உன் நெஞ்சுக்குள்ள அவ்வளவு பாசம் அத்த மேல, அதான் நெஞ்சு வலிக்குது. அம்மா, இப்படி உங்களை பாசத்தோட கவனிச்சுக்கிற மருமா இருக்கிறப்ப உங்களுக்கு உங்கள எந்த நோயும் ஒண்ணும் பண்ணாதுமா. வாங்க. அத்தை
என்னை பத்திரமா பாத்துக்கங்க. அம்மாடி அரசி, என்ன ஆக்மெண்ட் பண்ற? உனக்கு நவரசனாய் பட்டம் கொடுத்தே அனுடா. என்ன ஆய் பண்ற பாரு அண்ணே. நான் அரசி, கலை அரசி, அப்படி கொறிச்சு குடிச்சிட மாட்டேன். குடியுமா குடி. எப்படியோ எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே முதலியம்மா பாக்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டா பரவாயில்ல. ஏன் குளிக்கணும்? ஈவினிங் டைம் பாத்துட்டு வந்து குளிச்சா போதும். என்னது ஏங்க, சாயந்தரம் வரைக்கும் என்னங்க பண்ணிடுது? குளிச்சுட்டா பரவாயில்லைங்க. என்ன சொல்ல வர நீ? குளிச்சுட்டா பரவாயில்லைங்கிற, குளிச்சாயிரம் வரைக்கும் சும்மா இருக்கணுமாங்கிற, என்ன சொல்ல வர நீ? அதாங்க, குளிச்சுட்டா பரவாயில்ல. வர திரும்ப அதையே சொல்லிட்டு ஏன் குளிக்கணும்னு சொல்லு. அதாங்க, குளிச்சுட்டா பரவாயில்ல. சித்ரா, எனக்கு கோவம் வந்துடும். ஏன் குளிக்கணும்னு சொல்லு. இது கூட வாழ குளிச்சுக்க முடியல, இங்க வாழ. இப்ப புரியுதா? குளிச்சுட்டா பரவாயில்ல. குளிச்சுட்டா பரவாயில்ல. இப்ப நல்லா புரியுது. அதுவும் முதலாளி அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம். சரி, குளிச்சுட்டா பரவாயில்லதா? இப்ப புரியுதுல்ல? நல்லா புரியுது. குளிச்சிடலாமா? நான் குளிக்க கையெழுத்து நாளைக்கு அமாவாசை நல்ல நாள், போட்ட வேண்டியதான பூஜைய. சட்ட சிக்கல் அதாவது வந்துட போது, அதையும் பாத்துக்க. சட்ட சிக்கல் எனக்கு சிக்கன் சாப்பிடற மாதிரி, அத பத்தி நீ சட்ட பண்ணாத. பெரிய தலைவர், அண்ணன் பார்க்காத வைக்கல, இல்ல அண்ணன் பார்க்காத கோர்ட்டா, இல்ல அண்ணன் படிக்காத சட்டமா? சட்டத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்னே எனக்கு தெரியாதா அண்ணே.
அதுல எத்தனை ஓட்டை இருக்குங்கிறது நமக்கு முக்கியம், அதுவானே முக்கியம். நீங்க சின்ன பசங்க ஓட்டை பத்தி பேசி கோட்டை விட்டுறாதீங்கடா. அந்த கோட்டையை விட மாட்டேன், இந்த ஓட்டையை விட மாட்டேன். எல்லாருமே நல்ல பசங்க கெடுக்காதக்கா, முன்னால முன்னால இழுக்காதக்கா, முந்தானையில் சில்லறையா முடிக்காதக்கா. வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருப்பான் வந்துடுறேன்.
இந்த பரம்பரை நெக்லஸ்மா, இது இந்த வீட்டுக்கு வர மருமகளுக்கு தான் கொடுக்கணும். அட, என் மகங்கிற உரிமையில நான் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கம்மா. அம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, இத சின்னமாகிட்டே கொடுத்துருங்கம்மா. இங்க பாருமா, எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டேன். அவளுக்கு மேலே அளவுக்கு அதிகமா என்னை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு நான் உனக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும்ல. நீ என் பொண்ணு மாதிரிமா, என் மனசு திருப்திக்காகவாது இதை வாங்கிக்கணும். முதல்ல இதை போடு, அரிசி வந்தா வந்துவா. போடுங்க.
அழகா இருக்கு இல்லத்த. என்னத்த எவ்வளவு ஆசையே கேக்குறேன். நான் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் அழைச்சிருங்க. இப்ப உங்க மருமகளை பாருங்க, அழகா இருக்கல்ல, தலையை நல்லா ஆட்டுங்களாத்த. மருந்து போட்டு மாமா, இப்போ எனக்கு ஒரு மாத்திரையா இருக்கு மாமா, ஏதாவது பண்ணுங்களே. என்னடியாச்சு, என்னாச்சு உனக்கு மாமா? நான் தலானிக்கு முத்தம் கொடுத்து கொடுத்து தலை எல்லாம் நினைஞ்சு போயிடுச்சு மாமா. என்ன பண்ண முடியும் போன்ல? போன்ல ஒண்ணுமே பண்ண முடியாத. என்ன பண்ண முடியும்னு நீயே சொல்லு. முக்கால் நேரம் பொறுத்துக்கடி.